சக்தியோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கு. அவர் வாழ்க்கைய பாழாக்குனது நீதான். உன்கிட்ட அவர் பேச மாட்டாரு, நான் பேச விடமாட்டேன். பேச விடமாட்டியா? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? சக்தி பிளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டவ முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்படுத்தாத. ஏய், நீ என்னதான் நடிச்சாலும் சக்தி மனசு மாற போறது இல்ல. மரியாதையா இங்கேந்து போயிடு. கம்பீரமா இருந்த மனுஷனை இப்படி தலைக்குனி வச்சிட்டியே. ஒரே நாள்ல இவரோட அரசியல் எதிர்காலத்தையும் நாசமாக்கிட்டியே. இவர் மேல உனக்கு எவ்வளவு வன்மம் இருந்தா, இவர் உனக்கு பர்சனலா அனுப்பின போட்டோவை டிவி பத்திரிகைக்கு எல்லாம் அனுப்பி இவர் அப்படி அசிங்கப்படுத்திருப்ப. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சக்தி, போதும் சக்தி. நீ என்ன புரிஞ்சுக்குவே, என்ன மன்னிச்சு ஏத்துக்குவேன்னு நினைச்சு வந்த அந்த நம்பிக்கையை நீ கொண்டுட்ட. இவ பேசுறதெல்லாம் கேட்டு நீ அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷம், என் மனசு நிறைஞ்சிருச்சு. நீ இவ்வளவு பேச விட்டு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு உன் கையாலேயே என்ன வெட்டி போட்டிருக்கலாம். போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சது. நீ இதுதானே அவகிட்ட பேச நினைச்ச? நான் பேசினதுல ஒன்னும் தப்பு இல்லையே? இல்ல. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? வரும்ல, என்னடா கல்யாணம்? யாருக்கு என்ன மாப்ள இப்படி கேக்குற? நம்ம கதையில வர்ற அடுத்த கல்யாணம் உனக்கும் திவ்யாக்கு தானே? ஏன் மாப்பிள்ள இப்ப நீ சீரியஸ் ஆகுற? சந்தோஷமான விஷயம் தானே சொல்றேன். டே கத்தி, நான் கெட்ட மூட்ல இருக்கேன், ஓடி போயிரு. மாப்பிள, நான் தெரியாம தான் கேக்குறேன், திவ்யாவை கட்டிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? டே கத்தி, வேணாண்டா. இல்ல மாப்பிள, ஆண்டாள் வேண்டான்னு நீ டிசைட் பண்ணிட்ட. எப்படி உங்க அம்மா உன்னை தனி கட்டியா இருக்க விட மாட்டாங்க? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு தலையில கெட்டதான் போறாங்க, அதுக்கு திவ்யா பெட்டர்ல? டேய், நடக்கிற கதையை பேசுறா? நடக்கிற கதையை தான் பேசுறேன். உங்க அம்மா எப்படியாச்சும் இதை நடத்திடுவாங்கிற நம்பிக்கையில தான் பேசுறேன். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சரி மாப்பிள, இவ்வளோ உறுதியாக இருக்கிறவன் அன்னைக்கு உங்கள் அம்மா உனக்கும் திவ்யாக்கும் கல்யாணம் பேசினப்போ வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல? அப்போ வாய மூடிட்டு இப்போ சீனை போட்டுக்கிட்டு இருக்க. புரியாமல் பேசாதரா. அன்னைக்கு ஆண்டாள் என்ன விருப்பத்துறதுக்காக தான் அப்படி ஒரு ட்ராமா பண்ணான். அவள் டென்ஷன் ஆகணும்னு தான் நான் வேண்டான்னு சொல்லாமல் அமைதியாக இருந்தேன். சீக்கிரமே அம்மா கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறா. சீக்கிரம்னா எப்போ மாப்பிள? உனக்கும் திவ்யாக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்பள கரடி வருது, கம்மன் இருப்போம். வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும், நாளையிலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு வர வேண்டாம், வேற இடம் பார்த்துக்குங்க, சொல்லிட்டேன். சார் சார் சார், என்ன சார் ஆச்சு? என்ன சார் பிரச்சனை? இப்போ மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? போனா போகுதுன்னு உன்ன வேலைக்கு சேர்த்தா என்கிட்ட வேலையை கட்டுற நீ? என்ன தைரியம் இருந்தா திவ்யா என் தங்கச்சி பொண்ணு தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணணும்னு பாக்குற? இந்த லட்சணத்துல உனக்கு இன்னொரு பொண்ணு கேக்குதா? இல்ல சார், அது வந்து பேசாத. சந்தான சார் நமக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவாச்சே, அவருக்கு துரோகம் பண்றது மகா பாவம்னு உனக்கு தோண வேண்டாம். உனக்கே தொழில் தெரியாது, இல்ல நீ குருவா? என்ன சொன்ன? இல்ல சார், குரு துரோகின்னு சொன்னேன் சார். நல்லா சொல்லு, அவன் மண்டையில ஏறுற மாதிரி சொல்லு. குரு துரோகி, குரு துரோகி. டேய், திவ்யா என் பொண்ணு மாதிரிடா, அவளுக்கு இப்படி ஒரு மாப்பிளைய நான் பார்த்து வைப்பனா? Thank you.
திவ்யா, இது எத்தனை நாளா நடக்குது? இப்பதான் மாமா, கொஞ்ச நாளா. அடி பாவி. சரி, ஒன்னா வேலை பாக்குறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி பிடிச்சு போச்சு, அடுத்தது என்ன செய்யணும்? நேர என்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லி அனுமதி கேட்கணுமா வேண்டாமா? உன் இஷ்டத்துக்கு உன் வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்க, அப்ப பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கேன்? இல்ல சார், அது வந்து பேசாத, நீங்களா பேசி முடிவு பண்ணிட்டா போதுமா? என் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். ஐயோ, மாப்பிள்ள தப்பிச்சிருவோம் போல இருக்க. என்ன திவ்யா, பயந்துட்டியா? என்ன கரடிக்கு கபாலம் கலங்கிருச்சா? மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம், பரிபூர்ண சம்மதம். பச்சாண்டா இந்தியன் தாத்தா. நீ எது கேட்டு நான் இல்லன்னு சொல்லிருக்கேன்? என்ஜாய். தேங்க்ஸ் மாமா. அழகர், இனிமே தான் நீ கவனமா இருக்கணும். இந்த மதுரை மாநகரத்தோட கிரேட் லாயர், சந்தானத்தோட மருமகளை கல்யாணம் பண்ண போற. கிரேட் லாயர். நீ ஏற்கனவே கல்யாணமானவனா இருந்தோ, இப்போ உன் வாழ்க்கை விவாகரத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் நான் இப்போ என் வீட்டு பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன். ஏன் தெரியுமா? திவ்யா உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறான். நீயும் நல்லவன் தான், நல்ல புத்திசாலி, தைரியமானவன். நீ கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற லாவகத்தை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு விவேகம். கூசாம போய் சொல்றானே. உன் முதல் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுது. உனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். இனி உன் வாழ்க்கையில டைவோர்ஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன், இனிமே டைவோர்ஸ் கேஸ கூட நீ ஹேண்டில் பண்ணக்கூடாது. உன் முதல் வைஃப கலட்டி விட்ட மாதிரி திவ்யாவை கலட்டி விடணும்னு நினைச்ச இந்த சந்தானத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். சரி சரி, இன்னும் கத்தி களி சடைன்னு கண்டவங்களோட சுத்தாம உருப்படுற வழிய பாரு. கரடி, நீ இருடி. என்னம்மா திவ்யா, ஹாப்பியா? உங்க அத்தை மாதிரியே வைக்கப்படுற. மத்த விஷயத்தையெல்லாம் நான் ஆறுச்சாமிக்கிட்டேயும் உங்க அம்மா கிட்டேயும் பேசிக்கிறேன். அது வரைக்கும் லிமிட் தாண்டாம பழகணும். திவ்யா, நீ என் கூட வாமா. உயரத்துக்கு யாரு பொண்ணு கொடுத்தா? அது வரைக்கும் லிமிட் தாண்டாம பழகணும், சரியா? என் செல்லம். இது ஒரு பைத்தியம். ஏமாப்ள, கிள்ளி விளையாடுற அளவுக்கு போயிட்டீங்களா? சொல்லவே இல்லை. எல்லாம் என் தலை எழுத்து. பொண்டாட்டி, எங்களுக்கு நடுவுல நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருன்னு சக்திக்கு தெரியும். என்ன ரேவதி, ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? உன் முகம் இப்படி வாடி போய் கிடக்கு, என்னன்னு சொல்லுமா? மா,
ஒன்னும் இல்லைன்னு சொல்றான்ல, விட. என்னம்மா, எனக்கு உன்னை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. எந்த நேரமும் நீ சிரிச்ச முகத்தோடய இருப்ப, உன் முகத்துல அந்த சிரிப்பை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்காக எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? சும்மா எதையாவது கேட்டு கடுப்பே தாதம்மா. சரிம்மா, நான் உன்னை எதுவும் கேட்கல. என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சாரி, சுத்தி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ இப்படி ஒரு கேள்வியை கேட்டது தப்புதான். அப்படிலாம் இல்ல, என்னை விட எல்லா விஷயத்தையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்றவங்க நீங்க. என்ன சொல்ல போனா, என்ன நானே சரி பண்றதுக்கு உங்க அட்வைஸ் தான் பல சமயங்கள் எனக்கு உதவியா இருந்திருக்கு. இப்ப நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் அண்ணனை பத்தி யோசிக்கிறீங்களா? அண்ணனை பாக்கணுமா, ஏதாவது சொல்லணுமா? அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒரு போன் போட்டா அண்ணன் அடுத்த நிமிஷம் வந்து நிக்க போகுது. இல்ல, நீங்க கிளம்பி வீட்டுக்கு போனா அண்ணனை பார்த்து பேசிட்டு வரலாம். உங்க அண்ணனுக்கு என்ன பார்க்க பிடிக்கல, என்கிட்ட பேச பிடிக்கல. என்ன நீ சொல்றீங்க? பேப்பர்ல அவரை பத்தி அப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு நான் தான் காரணம் உங்க அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் கோவம் எனக்கு புரியுது. அவர் எனக்கு அனுப்பின போட்டோ எனக்கே தெரியாம அது பத்திரிகைக்கு போயிடுச்சு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் விலகணும்னு நினைக்கல. என்ன நடந்துச்சுன்னு வளர்க்கறதுக்காகவாது ஒரு வாய்ப்பு தரலாம்ல. அது கூட பரவாயில்ல, ஒரு நாள் அவருக்கே உண்மை என்னன்னு தெரியும். அப்படி தெரியறப்போ நான் தப்பு பண்ணலைன்னு அவருக்கு புரியும். அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு மூணாவது ஆள் முன்னாடி என் அவமானப்படுத்துறதுதான் என்னால தாங்கிக்க முடியல. என்ன நீ சொல்றீங்க? உங்க அண்ணனை பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் அவர் கட்சி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க சொல்லுங்க அண்ணி, என்ன நடந்துச்சு? நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன் சக்தி. ப்ளீஸ், என்கிட்ட பேசு. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் பட்டதெல்லாம் போதும். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தெரியுங்களா சக்தி? இவர் மேல உனக்கு எவ்வளவு வன்மம் இருந்தா, இவர் உனக்கு பர்சனலா அனுப்பின போட்டோவை டிவி பத்திரிகைக்கு அனுப்பி இவர் அப்படி அசிங்கப்படுத்திருப்ப. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா சக்தி? இதுக்கு சக்தி என்ன வெட்டி போட்டிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அண்ணன் இப்படி பண்ணுது, என்னதான் கோபமா இருந்தாலும் அதுக்காக இப்படியா? என்னைக்கு அவர் இந்த நிலைமையில இருக்காருனா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க அவருக்கு அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டீங்கன்னு ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்க வேண்டாம். இருங்க, நான் இப்பவே அண்ணன் கிட்ட பேசுறேன். இல்ல வேண்டாம் ஆண்டாளு, இது விஷயமா நீ எதுவும் பேச வேணாம். ஏன் அண்ணி, உங்க பிரச்சனையில நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆண்டாளு, ஏற்கனவே எப்படி என்கிட்ட நடந்துகிட்டத நினைச்சு அந்த மனுஷன் நிச்சயம் வருத்தத்துல இருப்பாரு. நீ வேற பேசுனா அது இன்னும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தை இப்போதைக்கு இப்படியே விட்டுருவோமே, கொஞ்ச நாள் போகட்டும். நம்மால சரி பண்ண முடியாத பல விஷயங்க காலப்போக்குல தானா சரியாயிருக்கு. இதையும் அப்படியே விட்டுடலாம். விடு, இதை விட எவ்வளவு பெரிய விஷயங்களை நீ கடந்து வந்திருக்க, இதையும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். என் பிரச்சனை வேற அண்ணி, அதுல ஏன் தப்பும் இருக்கு? ஆனா உங்க விஷயம் அப்படி இல்லையே. அண்ணனுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, உங்களை இவ்வளவு காயப்படுத்தியும் அவரு வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க. அவர் காயப்படுறதுக்கு காரணம் நான் தான். நாம நம்புறவங்க நம்மளை காயப்படுத்துறப்போ ஏற்படுற வலி எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அண்ணன் நிச்சயமா தன்னோட தவற புரிஞ்சுக்கும்.
கண்டிப்பா உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும். அப்படி யோசிச்சுதான் வாழ்க்கையில பல விஷயங்களை கடந்து போக வேண்டியதா இருக்கு. அண்ணி ஒரு நிமிஷம். ஆ ஹலோ. ஓகே. சொல்லுங்க அத்த. ஆமா ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆ அவங்களும் இங்க தான் இருக்காங்க அத்த. அப்படியா, நீங்க கவலைய விடுங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். அத்த நீங்க சாப்பிட்டீங்களா? மாத்திரை எல்லாம் டயத்துக்கு சாப்பிடுங்க அத்த. சரிங்க அத்த, அப்புறமா பேசுறேன். வச்சிடவா அத்த. கொண்டு வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அத்த. சரிங்க அத்த, வெச்சிடுறேன் அத்த. எங்க அம்மா கிட்டயா? அப்புறம் என்ன எங்க அம்மா கிட்டயா? ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படிரா இப்படி இருக்கீங்க? டேய் இதுக்கு மேல ஏதாவது பேசுனா குறவளை நெரிச்சிருவேன். ஆமாடா, நான் தான் இழிச்சுவேன். உங்க அம்மா திவ்யா கட்டி வைக்கிறேன்னு சொல்லும்போது பேசாம இருந்த, கரடி சம்மதம் சொல்லும் போது பேசாம இருந்த, எங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் பேசாம சைலண்டா இருந்துட்டு என்கிட்ட வந்து எகிறியா? வண்டியில உட்கார்றப்ப வேணும்னே பராக்க பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு சோறு போட்டீங்களான்னு ஆக்டர் இருக்கிறது எல்லாம் எங்களுக்கும் தெரியும். என் கூட இருந்து குழி தோன்றதையே ஃபுல் டைம் வேலையா பாத்துட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு உன் பருப்பு வைக்குதுன்னு பாக்குறேன். அப்படியா, வாழ் வருது. அழகர் ஏன் இப்படி பண்ற? காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டியாமே. அத்த ஃபோன் பண்ணி ஃபீல் பண்றாங்க. நான் சொல்ல இப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காக? ஏங்க கமரா வாரத்துல பெரும்பாலும் நிறைய பேச்சுலர்ஸ் காலை உணவு சாப்பிடுறதே கிடையாது. அதுல டாப் 20ல நானும் மாப்பிளையும் இருப்போம். அவன் என்ன இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத மாதிரி ஃபீல் பண்றீங்க? சில பல மாதங்களாவே மாப்பிள்ள காலை உணவு சாப்பிடுறதே கிடையாது. இது வரைக்கும் எப்படியோ, இப்ப நான் வந்துட்டேன்ல, இனி டெய்லி தவறாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஒரு நிமிஷம். என்னது ஜூஸ் மாப்பிள்ள? ஜூஸ் நான் உங்ககிட்ட கேட்டனா? நீ கேட்டாதான் செய்யணுமா? உன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? வேணா. என்ன மாப்பிள்ள வேணாங்கிற? நல்ல ஜூஸா இருக்கு திவ்யா. அது என்ன ஜூஸ்மா? ஒரு ஜூஸ் தான் இருக்கு. நான் என்ன ஜூஸ் தானமா கேட்டேன்? எனக்கு ஜூஸ் இருக்கானா கேட்டேன்? இது முருங்கக்காய் ஜூஸ். ஸ்பெஷல் ஐட்டம் மாப்ள, ஜூஸ் குடி குதிரை கணக்கிற சத்தம் கேக்கும். எனக்கெல்லாம் வேணாண்டா. அப்படியெல்லாம் சொல்ல கூடாது, சம்மத்து குட்டி இல்ல குடிடா. ஏய் வேணான்னு சொன்னா விட மாட்டியா? இப்ப நீ ஜூஸ் குடிக்கல நான் மாமாவை வர சொல்லிடுவேன். எதுக்கு மாப்ள? கேஸ் பிரச்சனைனா கூட அந்த ஆள் வர மாட்டான்டா. ஜூஸ் பிரச்சனைனா கபால் ஆஜராயிருவான். திவ்யா உனிய கொஞ்சிறதே என்னால பார்க்க முடியலடா. கரடி உனிய கொஞ்சிறத விட பாக்கணுமா? முடியாது மாப்ள, ப்ளீஸ் ப்ரொசீட். இந்தா குடி.
இல்ல மாப்ள ஒரு சவுண்ட் எஃபெக்ட்க்கு என்ன பண்ற? வாயை தடச்சு விட்டேன். ஏமா இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு பண்ண கூடாதா? நான் ஒரு வயசு பையன் இருக்கேன், கண்ணை காமிச்சிருந்தா நான் போய் ஒரு தம்ம போட்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, நீ மாப்பிள்ள தோழன் தானே.